ஹே காய்ஸ், எனக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போது என்னென்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி சொல்லலான் இருக்கேன். ஸோ எம்பிஏ எம்சிஏ ரெண்டுமே காமனாகவே சொல்கிறேன், நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டால் யாருமே பார்க்க மாட்டேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிவ்யூஸ் எல்லாம் போட்டால் பார்க்க மாட்டேங்க. தேவையில்லாத விஷயம், ஒரு ஆங்கிலீஷ் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு போட்டால் 4000 வியூஸ், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் நிறைய பேர்ட்ட புலம்பிகிட்டு இருந்தேன். ஸோ தயவுசெய்து போய் அதெல்லாம் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு சீனியர்ஸ்ட்டு அந்த ரிவ்யூ வாங்கியிருக்கோம். அவங்களோட ரிவ்யூ கொடுக்க போதே, ஐயோ இதெல்லாம் எங்களுக்கு அப்போ சொல்ல ஆள் இல்லையே, சொல்லியிருந்தா நாங்களும் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்க மாட்டோம், நிறைய பேர் சொல்லி தான் கொடுத்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து வீடியோ ஆரம்பிப்போம். ஸோ பேசிக்கலி சாய்ஸ் இல்லைங்க அப்படின்னா என்னென்ன காலேஜ் வேணும் அப்படின்னு நம்ம கொடுக்கறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆன் ஆல் த குட் காலேஜஸ் ஃபர்ஸ்ட். ஸோ லிஸ்ட் ஆன் ஆல் த குட் காலேஜஸ்னால், நீங்கள் எந்த ரேங்காக இருந்தாலும் சரி, எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து லைக் இந்த காலேஜ் தான் எய்ம் பண்ணுறீங்கன்னு இருக்கும். பட் லைக் என்ன சொல்கிறது, உங்கள் ரேங்க் ஒரு 2000 ரேங்க்கில் ஜென்ரல் ரேங்க்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இருந்தால் கூட நீங்கள் கேசிடி பிஎஸ்சி எல்லாம் அதெல்லாம் கிடைக்காதுன்னு தெரியும். பட் அந்த ஆர்டர்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் காலேஜஸ் ஆர்டர்லேருந்து அப்புறம் உங்களுக்கு எத்தனை காலேஜ் வேணுமோ அத்தனை ஆர்டர் கொடுங்க. பட் இதுலேயே என்ன சொல்லுவேன்னா, எம்சிஏக்கு அப்படி பண்ணால் ஓகே. எம்பிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸ்க்கு ஃபீ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ்எம்னா 9 lakhs இருக்குது. ஸோ ஃபீயும் ஒரு க்ரைட்டீரியா வச்சுட்டு ஃபஸ்ட்டு குட் காலேஜஸ் எல்லாம் ரேங்க் பண்ணுங்கள். ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3, ரேங்க் 4னு பண்ணிட்டு உங்களுக்கு 2000 ரேங்க்னால் கிட்டத்தட்ட ஒரு 15-20 காலேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, குட் காலேஜஸ்லேருந்து மீடியம் காலேஜ், அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ரேங்க் ஏற்ற மாதிரி பேட் காலேஜ் போடணும், அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து லிஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, டிப் நம்பர் 2 வந்து ஆட் த காலேஜ் ஒன்லி இஃப் யூ வில் ஜாயின் தர். ஸோ இப்போ வந்து நான் இப்போ சொன்னேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காலேஜ் போட்டுட்டு அந்த காலேஜ் நீங்கள் லைக் இப்போ வந்து சென்னையில் தான் வீட்டில் விடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் தேவையில்லாமல் கோயம்புத்தூர் காலேஜ் போட்டு அதை கிடச்சி அப்புறம் அங்கே போய் சேராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதை லிஸ்ட்டில் போடாமே இருக்கலாம். ஸோ காலேஜ் வந்து எனக்கு கிடச்சா சேருவேன், சரி சேஃப்டிக்காக நான் போடுறேன், நிறைய காலேஜஸ் போடுறேன்னு போட்டு அதை கிடச்சிட்டு சேராமல் ஸோ இந்த மாதிரினா காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்ன்றதுக்கு தான் அனாலிசிஸ் வீடியோ போட்டிருக்கோம். எத்தனை காலேஜ் கிடைக்கும், உங்களுக்கு 10 காலேஜ் போடணும்னு உங்களுக்கு தெரியும், 15 காலேஜஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எத்தனை வேணுமோ லிஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்கன்னா மட்டும் தான் லிஸ்ட்டில் போடுங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேலம்மாள் போடுறாங்க, வேலம்மாள் ஆனால் அவங்க கிடச்சா போகவே மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும், சும்மா எதுக்கு போட்டுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து ப்ரையாரிட்டி ஆர்டர். இப்போ வந்து உங்களுக்கு 3 காலேஜ் தான் போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஎஸ்சி டிஎஸ்எம் சிஐடி. உங்களுக்கு வந்து வேண்டியது வந்து டிஎஸ்எம், ஆனால் பிஎஸ்சி ஃபஸ்ட்டில் போட்டு அது கிடச்சிச்சுன்னா ஸோ அது வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் டிஎஸ்எம் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இப்போ எனக்கு என்ன ஆர்டர் வேணும், டிஎஸ்எம் பிஎஸ்சி அப்புறம் சிஐடி ஓகேனா அந்த மாதிரி போடணும். ஸோ ப்ரையாரிட்டி மேட்டர்ஸ், ப்ரையாரிட்டி கரெக்டாக போடணும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏக்கு இந்த ஒரு விஷயம், எம்பிஏ எம்சிஏக்கும் சொல்கிறோம். இப்போ வந்து சில பேர் பார்ட் டைம் கோர்ஸஸ்க்காக மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, சில பேர் வந்து இப்போ லாஜிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்பெஷலைசேஷனாக இப்போவே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்ட் டைம்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட் டைம் மட்டும்தான் எடுக்க முடியும்ல. ஸோ அந்த மாதிரி என்ன எடுக்கிறீங்க, அதோட காலேஜ் கோட் என்ன அப்படின்றத இது பண்ணிக்கோங்க. ஸோ காலேஜ் கோட்ஸ் முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் கோட்ஸ் நிறைய காலேஜுக்கு சேமாக இருக்கும். ஸோ ஒரே காலேஜ் கோடு வந்து இப்போ சென்ட் ஜோசப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4-5 சென்ட் ஜோசப்ஸ் இருக்குது, வேலம்மாள் நிறைய இடத்துல வேலம்மாள் இருக்குது, தனலட்சுமி நிறைய இடத்துல இருக்குது, லயலா 2-3 இருக்குது, எஸ்ஆர்எம் 2-3 இருக்குது. இந்த மாதிரி நிறைய காலேஜஸ்க்கு கோர்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ அதை பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. அடுத்தது வந்து சொன்னதே தான், அனாலிசிஸ் கொடுத்துருப்பேன். இப்போ ஓசியில் வந்து 400 ரேங்க் வாங்கியிருக்கீங்க, 400 ரேங்க் வர டாப் காலேஜஸ்லேருந்து லிஸ்ட்டு போட்டு அந்த 400 ரேங்க் எத்தனை வருதோ ஸோ அத்தனை நம்பர் ஆஃப் காலேஜஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பிசி எம்பிசினா ஓசி பிளஸ் கம்யூனிட்டி, உங்கள் கம்யூனிட்டி கோட்டாவை ஆட் பண்ணி தோராயமாக ஒரு நம்பர் எடுத்து அத்தனை நம்பர் ஆஃப் காலேஜஸ் கொடுக்கறது பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ கம்யூனிட்டி இருக்குது, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஏதோ ஒரு காலேஜ் சேர்ந்தே ஆகணும்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் நிறைய நம்பர் ஆஃப் காலேஜஸ் கொடுங்க. நீங்கள் ஸோ ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கீங்க, 1 இயர் வெயிட் பண்ணியிருக்கீங்க, எந்த காலேஜும் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்காம போயிட்டால் ஜஸ்ட் இமேஜின் ஹவு இட் வில் ஃபீல். ஸோ அதுக்காக சொல்கிறேன். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, டு நாட் கிளிக் தட் லாக் பட்டன். அங்கே உள்ள சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோடனே லாக்னு ஒன்று இருக்கும், அது என்னதுன்னு நம்மளுக்கு அமுத்தி பார்க்க ஆர்வமாக இருக்கும். அமுத்திட்டோம்னா முடிஞ்சிச்சு, உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவே முடியாது, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ ஃபார் கவுன்சிலிங்னு ஒன்று போட்டிருப்போம். ஸோ தயவுசெய்து அதில் போய் ஃபுல்லாக பாருங்கள். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக டென்டேட்டிவ் எப்படி கொடுக்கணும், அது எப்படி கொடுத்தா எப்படி கிடைக்கும்ன்றது வித் எக்ஸாம்பிளோட போட்டிருக்கேன். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் தான் நல்ல ஆப்ஷன். வேறு எதுவும் கொடுக்குறதுனா என்கிட்ட கேட்டாவது கொடுங்க, இல்லை குரூப்பில் கேளுங்க. அடுத்தது வந்து
இப்போ ஓசி கோட்டாலே ரொம்ப பெரிய ரேங்க், பிசிலேயே பெரிய ரேங்க், அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போவே மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் இப்போ இல்லாத ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், யாரும் பண்ணுறது கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டா டைரக்ட் அட்மிஷன் தயவு செய்து இப்போயும் போய் ட்ரை பண்ணுங்கள். நிறைய காலேஜஸில் டைரெக்டாக பண்ணுவாங்க, அப்படி இல்லை எதுவுமே முடியலன்னா என்னை அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேவா, நான் மோஸ்ட்டாக பார்க்குறதில்ல நீங்கள் எல்லா காலேஜும் போய் அப்ரோச் பண்ணிவிட்டு கிடைக்கலன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகேவா, லாஸ்ட்டாக வந்து ஃபீ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபீ வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஃபீ வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா சேருங்க. ஓகேவா, ஸோ என்னோட விஷயம் ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஹெச்ஆரில் தான் போகணும்னு கேர்ள்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வந்து இப்போ கேட்டுருந்தாங்க. நான் சொல்கிறேன் என்ன விஷயம்னா, இப்போ பாப்புலரான காலேஜாக இருந்தாலும் ஹெச்ஆருக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது. ஓகேவா, ஸோ நிறைய பேர் சீனியர்ஸ்ட்டை கேட்டுட்டு எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி மார்னிங் தான் நடந்தது, ஒரு பாப்புலர் காலேஜில் ஹெச்ஆருக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லைன்னு. ஹெச்ஆருக்கு எந்த காலேஜுமே பிளேஸ்மெண்ட் இல்லைங்க, ரொம்ப ரேர் தான். 3-4 கம்பெனிஸ் வந்தாலே பெரிய விஷயம். ஸோ டிசிஎஸ் அந்த மாதிரி கம்பெனி தான் வந்து ஹெச்ஆர் எடுப்பாங்க. ஸோ அது கூட ப்ராபபிலிட்டி கம்மி. ஸோ பி ப்ரிப்பேர்ட் டு டேக் மார்க்கெட்டிங் ஆர் ஃபினான்ஸ். அப்படி இல்லைனா எம்பிஏ பண்ணுறதை ரீகன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா டிஸ்கரேஜ் பண்ண சொல்லலை, பட் உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் அண்ட் ஒரு 10 லேக்ஸ் மணி நான் சேவ் பண்ணுறேன்னே நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வேறு எதுனா டவுட் வரும், நான் இந்த ஸ்பெஷலைசேஷன் இப்போவே சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லை, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பார்ட் டைம் தான் இப்போவே எடுக்கணும், சிஜியில் பார்ட் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், பிஎஸ்டியில் பார்ட் டைம். ஸோ அதனால் இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கேசியில் கேசிடியில் ஆண்டர்பிரினர்ஷிப் கோர்ஸ் இதெல்லாம் இப்போவே செலக்ட் பண்ணணும். மற்றவங்க எல்லாருக்குமே செகண்ட் இயரில் தான் உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நிறைய காலேஜ்க்கு நம்ம வந்து ரிவ்யூ போட்டிருக்கோம், வேறு ஏதாவது காலேஜ்க்கு ரிவ்யூ வேணால் பாருங்கள். குரூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து சேட் ஆனில் இருக்கும், அண்ட் ஆல்சோ அப்பப்போ வாய்ஸ் கால், யூடியூப் லைவ், இந்த மாதிரி எல்லாம் ரொட்டேஷனில் வந்துட்டே இருக்கும் கவுன்சிலிங் அப்போது. ஸோ உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை வந்து இந்த வீடியோ முடிஞ்சோடனே எனக்கு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி பேப்பரில் எழுதி வித் காலேஜ் வித் கோட் எல்லாத்தையும் எழுதி எத்தனை போட போகிறீங்கன்னு சொல்லி குரூப்பில் எல்லோரும் பேஸ் பண்ணுங்கள். அண்ட் அட்மின்ஸை தயவுசெய்து தொலை பண்ணாங்க, ரொம்ப பாவம், ஒரு நாளைக்கு மினிமம் 100 மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் அது பண்ணி உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள். நாங்கள் அதை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்போம், பார்த்துட்டு இல்லைங்க இதில் ஒரு தப்பு இருக்குன்னு நாங்களும் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ யாரும் அட்மின்ஸை வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். கண்டிப்பாக யூடியூப் லைவ்ல வந்து நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் வேணுன்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாடரேட் பண்ணிக்கலாம், சஜஷன்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இது கொடுத்துருக்கோம், ரிவ்யூஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். ஆனால் அது யாருமே பார்க்க மாட்டேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கிட்டுருக்கோம். யூ ஹாவ் நோ ஐடியா வாட் வியர் கோயிங் த்ரூ டு டேக் ஆல் இட். ஸோ எஸ் திஸ் வீடியோ கம்ஸ் டு எண்ட். இன்னொரு வீடியோ ஏதாவது வேணும், உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போட்டுடலாம். சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.